ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் இஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஆறாம் பாவம், மிக முக்கியமான பாவம். வாழ்க்கையிலே கடன் ஏற்படுகிறது, வியாதி ஏற்படுகிறது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு மனைவிக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட பாகம், கால் சம்பந்தப்பட்ட பாகம் இதை தெரிவிக்கிறது. இந்த பாவத்தை பற்றி இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதருடன் நன்றி, வணக்கம். ஆறாம் பாவம் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் என்று, அதாவது 12 பாவத்திலே ஆறாம் பாவம். இந்த ஆறாம் பாவம் 12 உட்பிரிவுகள், அதாவது அம்சங்கள் உண்டு. இந்த 12 தன்மை இந்த ஆறாம் இடத்தை கொண்டே தீர்மானிக்க வேண்டும். வியாதி, பீடை, ஆயுதவர்ணம், சத்துரு, ஜலகண்டம், நியாயவிரோதம், உடம்பு வதை அல்லது மரண வதை, குணம் திருடர் பயம், பெண் நோய், விஷ உபாதை, அப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இதையுமே தீர்மானிக்க வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த ஆறாம் இடத்துல உண்டு. அப்புறம் அம்மா வழி உறவினர்கள், பகைமை, திதி தொலைகள், வழக்குகள், அக்காவுடைய வீட்டுக்காரர், அதே மாதிரி வந்து குழந்தையா, அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் வேலையாட்கள், இதையெல்லாம் இதை வச்சு தான் தீர்மானிக்கணும். சரி, ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தால் அரசியல் எதிரிகளை ஜெயிக்கலாம், அரசு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும், தலையில் காயம் ஏற்படும். இந்த ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானமாகியபடியால் சத்ருக்களை ஜெயிக்க முடியும், வழக்குகள் அனுகூலமடையும். இந்த ஆறாம் இடத்தை உபஜெயஸ்தானம் என்று குறிப்பிடுவார்கள். அதே இன்னொரு மென்று, ஆறாம் இடம் சரராசியாக வந்தா, சரராசி மீன்ஸ் கடகராசி, துளராசி, மகராசி, மேசராசி, மயக்கம் வரும், நரம்பு தளர்ச்சி வரும், வாத நோய் வரும், கல்லீரல் கோளாறு ஏற்படக்கூடும். அதே மாதிரி வந்து உபயராசி, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், நெஞ்சில் கபங்கட்டும், சளித்தொல்லை இருந்து வரும். ஆறாம் இடம் ஸ்திரராசி ஆனால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், ஹார்ட் அட்டாக் வரும், ஆஸ்துமா, மார்பு சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடும். சந்திர பகவான் ஆறாம் இடத்திலே இருந்தால், அதாவது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடும், ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் கேட்டிருந்தால் அந்த மாதிரி நடக்கும். வாழ்க்கை வசதி கொஞ்சம் குறையும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும், பெரும்பாலும் சுயமாக தொழில் செய்து ஜீவனம் நடத்துபவராக இருப்பார். வெளியூர் வந்து தொழில் பண்ண வேணால் நட்டம் வராது, இல்லை சொந்த ஊரில் வந்து நான் இங்கே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கடன் கட்டுறக்கே பத்தாது. தாயை விட்டு வெளியே பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. நரம்பு தளர்ச்சி வரும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து சரியாகும். உபயராசி ஆறாம் இடம் ஆச்சுன்னா நுரையீரல் வியாதி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆறாம் இடம் ஸ்திரராசி ஆனால் மார்பில் கட்டிகளும் ரணசிகிச்சைகளும் பார்க்க வேண்டிய அமைப்பு உண்டு. ஆறாம் இடம் சரராசி ஆனால் நரம்பு தளர்ச்சி, வாத நோய், வயிற்றுக்கோளாறுகள் ஏற்பட போதிய நீதி உண்டு. செவ்வாய் பகவான் இருந்தால் ஆறாம் இடத்தில் வாழ்க்கையில் மேம்பாடு இருக்கும், உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை வலிவடையும். இவர்களுக்கு பகைவர்கள் தொல்லை, அரசாங்க தொல்லை இருந்துக்கிட்டே தான் வரும். ஆனால் ஆணவ பேச்சு, அதிகார தோரணை இருக்கும். நிர்வாகத்தில் கெட்டிக்காரர் ஆனால் அடிமையாட்களால் மோசம் போகலாம், பிறரிடம் ஏமாறும் தன்மையும் உண்டு. இந்த செவ்வாய் பகவான் ஆறில் இருந்துட்டான். ஆறாம் இடம் வந்து ஸ்திரராசியாக இருந்தால் படை, இந்த மாதிரி சொறி, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, கட்டிகள், தீப்புண், காய்ச்சல் தோன்ற வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, மூத்திரப்பை கோளாறு உண்டு. சரராசியானால் மார்பு, தொண்டை, வாய் முதலியவைகளில் பிரச்சனைகள் உண்டாகும். ஆறாம் இடம் உபயராசியானால் இருதயம், நுரையீரல், ரணசிகிச்சைகள் செய்யும்படியாக நேரிடும். புத பகவான் இருந்தால் கல்வி கொஞ்சம் மந்த நிலையை வந்து சரியாகும்,
பொருளாதார பற்றாக்குறை இருந்துகிட்டே வரும், இருந்து வந்து அப்புறம் சரியாக கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு சில வயசுக்கு வந்து ஜாதகத்தில் அப்புறம் திசா புத்தி கோச்சாரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் தாய் மாமனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படும், கொஞ்சம் ஏமாற்றுவாங்க, பிறருக்கு தொல்லை கொடுப்பதை விருப்பத்துடன் செய்வார்கள். லக்னாதிபதியை ஆறுக்குரியவராக அமைந்தால் புத பகவானுக்கு ஆறாம் இட ஆதிபத்தியம் கிடைத்தாலும் நரம்பு தளர்ச்சியும் பிரஷர் வரும், வாயு தொல்லைகள் வரக்கூடும், மேலும் எதிரிகளுக்கு பணிந்து போகும் தன்மையும் உண்டாகும். ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து அவரை எதிர்த்தவரை ஜெயிலுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. வேலையாட்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குரு பகவான் நீஷ்டம், அஸ்தமனம், பகை ஆகிய ஸ்தான பலம் பெற்றால் உப்பு நோய், சர்க்கரை நோயும் இரத்தத்தில் விஷம் கலத்தல் போன்ற நோய்களும் ஏற்படக்கூடும். ஆறாம் இடத்தில் குரு இருப்பது கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லக்கூடாது. ஆறாம் இடத்தில் குருவுக்கு ஆதிபத்தியமாக அமைந்துவிட்டால் ரவுடி என்றும் பெயரெடுப்பர். ஆறாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் வாத சம்பந்தமான நோய் ஏற்படக்கூடும். பெண்களை சீக்கிரம் வசப்படுத்தியுள்ளார், பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும், பெண்டில் தொடர்புகளும் இருக்கும். சுக்கர பகவான் ஆறு கூடிய ஆதிபத்தியம் கிடைத்திருந்தால் கண் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும். இருப்பினும் சத்துருக்களை ஜெயிப்பவராக வலுவான உடல் அமைப்பு உடையவராகவும் இருப்பர். கீழே விழுகிறது, காயமாகிறது போன்ற விபத்துகளை சந்திக்கலாம். வாகன வசதி மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி, வீடு நிலம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கடனை வாங்கி செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் கடனாளியாகவே இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். நல்ல தசாபதி வந்ததுனால தான் அந்த மாதிரி எல்லாம் அடிக்க முடியும். சனி பகவான் இருந்தால் அதாவது எதிரி வந்து ஜெயிப்பார். கடன் வாங்கினா கொஞ்சம் லேட்டாக கட்டுறக்கு, ஏன்னா அந்த சனி பகவானுடைய ஒரு தன்மை அப்படித்தான். அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அதிகாரிகள் நெருங்கிய தொடர்பு உண்டு. கொஞ்சம் கடைசி காலத்தில் வாத நோய் வந்திருக்கு, அதனால் வந்து நீங்கள் வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு போக்குவரத்து இந்த மாதிரி உடம்பையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஹார்ட்டு நல்லாயிருக்கும், வயிறு மார்பு சம்பந்தமான நோய்களும் வரக்கூடும். இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அதாவது வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, பச்சை காய்கறி சாப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, கீழ்ஜாதி பெண்களுடன் பழக்க வழக்கம் இருக்கும், கடைசி காலத்தில் தனிமையாக இருக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். சொந்த வீடு இருந்தாலும் அடுத்த வீட்டில் இருக்க வேண்டியது வரும். அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு இது வரும், அதாவது வந்து அவங்க மனைவி காலமானதுக்கு பின்னாடி கூட அவர் வந்து உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் கால்களில் ஊனம் இருக்கும், அல்லது மர்மஸ்தானத்தில் நோய் இருக்கும், அடிக்கடி சண்டைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும், மனதைரியம் தன்னம்பிக்கை அதிகம், இவரை கண்டு மற்றவர்கள் பயப்படுவார்கள், அரசியலில் அடிதடி நடத்துபவர்கள் இவர்களை. இந்த ராகேதுகளுக்கு வீடு கொடுத்தவன் பலம் பெற்றிருந்தால் டெபாசிட்டர், ராகேதுக்கு யார் வீடு கொடுத்துருக்காங்க டெபாசிட்டர் என்று பெயர். உடல் தோற்றம் செயல்களும் ஆனால் பார்த்ததுன்னா அமைச்சரை விட பெரிய அமைச்சராக தெரிவார், ஆனால் அந்த பார்த்ததுன்னா அடியாளர் இருப்பாரு, பார்த்தாவே பயக்கணும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. எந்த காரியத்தையும் துணிந்து செய்யலாம். அரசு விரோத செயல் அதாவது வந்து ஸ்பிரிட் கடத்துறது, அரிசி கடத்துறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சிறை தண்டனையும் கிடைக்கும். சிலருக்கு போலீஸாரம் கேட்டிருந்து திசாபதி சரியில்லைன்னா அதிகாரிகள் விரோதத்தையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் உண்டு. ஆனால் பொருளாதாரம் எப்படியோ பணம் வந்துடும். ஆறாம் இடம் நோய் ஸ்தானமாகும், எனவே ஒருவருக்கு வரக்கூடிய நோயை கண்டறியக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடமே. ஆதலால் ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நோய் கண்டிப்பாக உண்டு. ஆறாம் இடம் சுத்தமடைவதே சிறப்பம்சமாகும். சுபகிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் தன் சுயபலத்தை இழந்துவிடும், ஆனால் திரிகோணம் பலம் பெற்றால் நோய்கள் அதிகம் இருக்காது, கடுமையாகவும் பாதிக்காது. அக்னி அம்சம் பெற்ற ராசிகளில் மேஷம், சிம்மம், தனுசு, லக்னேசன் அமர்ந்திருந்தால் நோயின் எதிர்ப்பு சக்தி உடலில் வலுவாக இருக்கும், நோய்கள் வராது. லக்னாதிபதி ஜலராசியில் இருந்தால் கடகம், விருச்சிக, மீனம் மற்றும் மகரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், நோய்கள் அடிக்கடி தாக்கும், உடல் சோர்வும் உண்டு, அதே நிலையும் நீடிக்கும். எந்த இடத்தில் நோய் வரும் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஆறாம் பாதி ஏற்பட்டிருந்தால் தலையில் நோய் வரக்கூடும்,
ஆறாம் பாவத்தின் இருக்கும் இடத்தை வைத்து நோய்க்குறிகளை சொல்ல அமைப்பு உண்டு. ஆறாம் பாவாதிபதி பார்க்குற இடத்துக்கு கூட அந்த அமைப்பு உண்டு. இந்த ஆறாம் பாவாதிபதியினுடைய திசாபதி வந்ததுன்னா கண்டிப்பாக நோய் வரும், வைத்திய நிபுணர்களாலும் குணப்படுத்த முடியாது. அந்த காலம் முடிஞ்சது தானாகவே குணமாகிவிடும். ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகம் திசை நடப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த சமயத்தில் நோய்களின் உபாதைகள் தொடர ஆரம்பிக்கும். அந்த திசை முடிவரை குணமாகாமல் உபாதையை கொடுக்கும். மேலும் கோச்சார ரீதியாக ஆறாம் இடத்தில் பாவகிரகங்கள் அல்ல சுபகிரகங்கள் சஞ்சரிக்கும் போதும் நோயாய்ப்பட நீதி உண்டு. அந்த கோச்சார கிரகம் மாறியவுடன் நோயும் குணமாகிவிடும். இது கிரகங்களால் ஏற்படும் அவஸ்தையாகும். விபத்து. ஆறாம் அதிபதியுடன் லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் விசக்காய்ச்சல் தோன்றும் அல்லது கண்ணில் கோளாறு ஏற்படும். சன்னி கோளாறுகளும் கூட வரும். ஆறாம் இடத்து அதிபனோடு லக்னாதிபதி சந்திரன் சம்பந்தப்பட்டால் ஜலகண்டம் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. தண்ணியில் வந்து விபத்து வரும். செவ்வாயுடன் சேர்ந்தால் ஆயுதம் நெருப்பு முதலியவற்றின் கட்டி வரும். ஆறாம் இடத்து அதிபரும் புதன் சேர்ந்தால் மயக்கம் தலைச்சுற்றல் வாந்தி உணவுகள் ஏற்றுக்கொள்ளாமல் அஜீர்ணம் பித்த சம்பந்தமான நோய்கள் வந்து சேரலாம். சிலருக்கு மர்மஸ்தானங்களில் நோய்கள் ஏற்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு பயனளிக்காமல் போகலாம். ஆறாம் இடத்து அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்தால் பெண்கள் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆறாம் இடத்தின் லக்னாதிபதி ராகு எதுகளோடு சேர்ந்தால் விஷபயம் வந்து சேரும். மதுபானங்களில் விஷ கலப்படம் ஏற்பட்டு அதனால் உபதைகள் ஏற்படலாம். மேலும் பொருட்கள் காணாமல் போகும், திருட்டு போகும், தொலைச்சல், திருட்டு போதல் முதலியவைகளும் சம்பவிக்கும். நெருப்புக்களால் சேதங்கள் ஏற்படும். சூறைக்காற்றால் கேடுகள் நேரிடும். இல்லை என்றால் நாற்கால் ஜீவன்களால் ஆபத்து ஏற்பட்டு மாடி எருமை இந்த மாதிரி. அது எப்படியாயும் லக்னேசனுக்கு ஆறாம் இடத்து அதிபரின் சேர்க்கை கூடாது என்பதே முக்கியமாகும். ஆறாம் இடத்து அதிபன் சேர்க்கை லக்னேசனுக்கு எந்த நிலைமையிலும் நன்மை பயக்காது. ரோகஸ்தானாதிபதியின் ஆறாம் இடத்தின் சேர்க்கை எந்த பாவத்திற்கு ஏற்படுகிறதோ அந்த பாவம் பலமிழந்து காணப்படும் என்பது குறிப்பு. இன்னொன்றை சொல்கிறேன். அஷ்டவர்க்கத்திலே ஆறாம் பாவதியினுடைய அஷ்டவர்க்கத்திலே அதாவது அஞ்சு பரல், நாலு பரல், ஆறு பரல், எட்டு பரல் வரைக்கும் வரும். அதில் வந்து குறைந்த ராசியில் வந்து பாவக்கிரகம் சஞ்சித்துனா தன்னப்பால் நோய் வரும். அந்த எந்த கிரகம் பாவக்கிரகம் சஞ்சரிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நோய் வந்து வரும். அஷ்டவர்க்கத்தையும் பார்க்க வேண்டும். ஜோதிடம் என்றால் சாதாரணமாக நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டும். சும்மா எடுத்துடனே நான் எல்லாம் சொல்லிப்படுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் அடுத்தவங்களை குறை பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஜாதகம் பார்க்கணும்னா இப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அதாவது எடுத்த இருப்பிலேயே நான் எல்லாம் சொல்லிப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஜோதிடர்களும் உண்டு. ஏன்னால் எனக்கு நண்பர்கள் தான் அவர்களும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர்களுக்காக நான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஜோதிடத்தை வந்து அவமானப்படுத்தி சொல்லக்கூடாது. கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்து எல்லாம் பார்த்து தான் சொன்னால் தான் ஒரு பலனை வந்து தீர்மானிக்க முடியும். எடுத்துடனே நான் அப்படி சொல்லிப்படுவேன், இப்படி சொல்லிப்படுவேன், அங்கே சொல்லிப்படுவேன், இங்கே சொல்லிப்படுவேன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பம்பு தான் வரும். எல்லா அமைப்பும் டிகிரி முதல் கொண்டு அஷ்டவருக்கு முதல் கொண்டு இத்தனை சமாச்சாரத்தை ஆராய்ஞ்சு பண்ணால் தான் அந்த பலன் வந்து கரெக்டாக நாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சேர்ந்திருந்தால் தந்தைக்கு வந்து நோயாளி என்று பெயர் கண்டிப்பாக வரும். ஏழாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் வரக்கூடிய மனைவி நோயாளியாக வருவர். இவ்வாறாக எல்லா பாகங்களையும் பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி உஷாராக கவனிக்க வேண்டும். அப்பொழுது தான் ஜோதிடம் பயனளிக்கும். நன்றி. சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், வணக்கம்.